ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு கட்டோரி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸாக்ட் ஃபார்முலாவோட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கேல்குலேஷன் வச்சு நீங்கள் எந்த சைஸ் ஆனாலும் நீங்கள் கட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ பேக் பார்ட்லேருந்து கட்டோரி வரைக்கும் எப்படி நீங்கள் கட் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபுல் லென்த் 13, அதில் 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன், 14 மார்க்கிங் கொடுத்துருக்கேன். என்ன உங்கள் ஃபுல் லென்த்தோ அதில் 1 இன்ச் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா மேலே 6 இன்ச்சு ஷோல்டர் ஸ்டிச்சிங்க்கு போகும், கீழே 6 இன்ச்சு மடிக்கு போகும், அதுக்காக தான் 1 இன்ச் ஆட் பண்ணுறோம். அடுத்தது ஷோல்டர், ஷோல்டர் என்ன உங்கள் ஃபுல் ஷோல்டரும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 15, அதில் பாதி எடுத்துக்குங்க, ஓகேங்களா? ஸோ 7.5 மார்க்கிங் கொடுத்துருக்கேன். இங்கே ஷோல்டர் பார்த்தீங்கன்னா பேக் நெக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே குறைப்போம், ஓகேங்களா? ஸோ இங்கே 8 இன்ச்சுன்னு நான் எடுக்கிறேன். ஸோ 1.5 இன்ச்சு இங்கே மைனஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே 9 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் 1/4 இன்ச்சு குறைச்சிங்க, 10 இன்ச்சுன்னு சொல்லும்போது இன்னும் 1/4 இன்ச்சு. ஸோ 1/1 இன்ச்சு இறங்கும் போது 1/4 இன்ச்சு உங்களுக்கு குறைச்சின்னு வரணும், ஓகேங்களா? ஸோ நான் இங்கே 8 இன்ச்சு பேக் நெக் வைக்கும்போது 1.5 இன்ச்சு இங்கே மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு ஷோல்டர் கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ என்ன உங்கள் ஷோல்டர் வருதோ ஸோ அதே தான் நீங்கள் ஆம் ஹோல் லென்த்தும் எடுப்பீங்க, அதாவது செஸ்ட் லைன் மார்க்கிங் எடுப்பீங்க, ஓகேங்களா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு 5.5 வருதுன்னா அதே 5.5 எடுங்க. அடுத்தது ஆம் ஹோல் மார்க்கிங், இங்கே ஷோல்டர் 6 இன்ச்சு. ஸோ என்ன உங்கள் ஷோல்டர் இருக்கோ அதுலேருந்து 1/4 இன்ச்சு அதிகப்படுத்தி கீழே மார்க்கிங் கொடுங்க. ஸோ இதுதான் பேக் ஆம் ஹோல். அடுத்தது செஸ்ட், செஸ்ட் 36 சைஸுக்கு 9 இன்ச்சு வரும், அதில் ஈஸ் வந்து 1/2 இன்ச்சு கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக் நெக்கை பேஸ் பண்ணி வரும், பேக் நெக்கு 8 இன்ச்சு சொல்லும்போது 1/2 இன்ச்சு ஈஸ் கொடுங்க. 9 இன்ச்சுன்னு வைக்கிறீங்கன்னா நீங்கள் 1/4 இன்ச்சு தான் நீங்கள் ஈஸ் கொடுப்பீங்க, ஓகேங்களா? ஸோ 10 இன்ச்சுன்னு வரும்போது நீங்கள் ஈஸி கொடுக்க மாட்டீங்க. ஸோ இது கவனத்தில் பார்த்துக்குங்க, நான் 8 இன்ச்சுன்னு எடுக்கிறதுனால 1/2 இன்ச்சு ஈஸ் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ 9.5 மார்க்கிங் கொடுக்குறேன். 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ், ஆஃப்டர் ஸ்டிச்சிங் விடுறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து சீம் அலவன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அடுத்தது வேஸ்ட்டு, வேஸ்ட்டு 32, ஸோ 8 இன்ச்சில் மார்க்கிங் கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு டாட்க்கு ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ 9 இன்ச்சில் மார்க்கிங் கொடுக்குறேன், ஆஃப்டர் ஸ்டிச்சிங்க்குன்னு விடுறது 1 இன்ச்சு, ஓகேங்களா? ஸோ 10 இன்ச்சு கீழே மார்க்கிங் கொடுத்துருக்கோம். அடுத்தது ஷோல்டர் வித், ஷோல்டர் வித் இங்கே 3.25 எடுக்கிறேன், நெக் வித்து 2.75 கொடுக்குறேன், ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஓகேங்களா? ஸோ 2.75, இங்கே 3.25. ஸோ இங்கே எழுதிடுறேன் நான், ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு ரெடி வரும், ப்ளஸ் 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போகும், இங்கே பேக்கில் ஆம் ஹோல் கிட்ட 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போகும். ஸோ இது எல்லாமே டோட்டல் பண்ணும் போது உங்களுக்கு 3.25 வரும், ஓகேங்களா? ஸோ 2.5 வந்து உங்களுக்கு ரெடி வரும், இங்கே 1/4 இன்ச்சு, இங்கே இந்த இடத்துல 1/4 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போயிடும், ஓகேங்களா? ஸோ 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போனாலே உங்களுக்கு 2.5 இன்ச்சு ரெடி வரும். ஸோ அதுக்காக தான் டோட்டலாக 3.25 எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரெடி வேணுமோ ஷோல்டர் வித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆம் ஹோல் ஷேப் கொடுத்துட்றேன். ஸோ பேக் பார்ட் ரெடி ஆயிடுதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு ஷேப் மட்டும் நான் கொடுக்கல, ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட் நெக்கு ஷேப் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து பேக் நெக்கு 8 இன்ச்சு எடுக்கிறீங்கன்னா 1/2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ 8.5 மார்க்கிங் கொடுத்து நெக்கு ஷேப்பை கொடுத்துக்குவீங்க, ஓகேங்களா? ஸோ பேக் பார்ட் ரெடி ஆகிடுது. அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இதிலே நான் மார்க்கிங் கொடுக்குறேன், அது எப்படி கொடுக்குறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆம் ஹோல் ஃபஸ்ட்டு மார்க்கிங் கொடுக்குறேன், என்ன உங்கள் ஷோல்டர் இருக்கோ 6 இன்ச்சு அதே மார்க்கிங் கீழே கொடுத்துருங்க. ஸோ பேக் பார்ட்டில் நம்ம 1/4 இன்ச்சு அதிகப்படுத்தி கொடுத்தோம், ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மார்க்கிங் கொடுத்து ஆம் ஹோல் ஷேப் கொடுத்துட்றேன். ஃப்ரண்ட் நெக்கு 6.5 இன்ச்சில் மார்க்கிங் கொடுக்குறேன். நெக்கு ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 5 இல்லை 5.5 மார்க்கிங் கொடுங்க, அதாவது என்ன உங்கள் நெக்கோட லென்த்தோ, இங்கே 6 இன்ச்சு நெக்கோட லென்த்து. ஸோ அதுலேருந்து 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு மேலேருந்து நீங்கள் ஷேப் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து 5 இன்ச்சுன்னு மார்க்கிங் கொடுக்குறேன். அடுத்தது செஸ்ட் மார்க்கிங், இங்கே செஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கில் என்ன ஷேப் கொடுத்துருக்கோ நீங்கள் இதே ஷேப்பை மார்க்கிங் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனாகவும் கொடுக்கலாம். அதாவது ஸ்ட்ரெயிட் மீன்ஸ் இங்கே என்ன எடுத்துருக்குமோ இங்கே 9.5 இன்ச்சு எடுத்தோம் ஈஸோட, ஓகேங்களா? ஸோ அதே 9.5 இன்ச்சு நீங்கள் கீழே மார்க்கிங் கொடுக்கலாம், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனாக நீங்கள் எடுத்துக்கலாம், செஸ்ட்டோ வேஸ்ட்டோ ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக, ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஷேப் கொடுக்கலாம். பேக் பார்ட்டை அப்படியே வச்சியும் நீங்கள் மார்க்கிங் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி என்ன உங்கள் செஸ்ட் வருதோ அது அப்படியே ஸ்ட்ரெயிட் படுத்தியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது பர்ஸ்ட். பர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 9.5 இன்ச். ஸோ நான் 10 இன்ச்சில் மார்க்கிங் கொடுக்குறேன், 1/2 இன்ச் அதிகப்படுத்தி. சப்போஸ் உங்களுக்கு பர்ஸ்ட் மார்க்கிங்கே தெரியல அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்கள் பர்ஸ்ட்டு நீங்கள் 4 டிவைட் பண்ணுங்கள், ப்ளஸ் 1 இன்ச் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட பர்ஸ்டோட மார்க்கிங் கிடைச்சிரும். மோஸ்ட்லி இந்த 36 பர்ஸ்ட் சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 9.5 இல்லை மேக்ஸிமம் 10.5 கிட்ட வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ அவங்க ஹைட்டை பொறுத்தது தெரியாத பட்சத்தில் நீங்கள் இந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது கட்டோரி ஷேப் கொண்டான மார்க்கிங் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இங்கே கவனமாக பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் 10 இன்ச். ஸோ 10 ஒரு 1.5 இன்ச் இல்லை 1.75 நீங்கள் மார்க்கிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது காமனாக ஸ்மால் சைஸ்னால் 1.5 இன்ச், மிடின்னு 1.75, ஹெவி சைஸ் சொன்னோம் 2 இன்ச். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கிங் கொடுப்போம். நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். இப்போ உங்கள் பட்டி வந்து நீங்கள் ஜென்ரலாக உங்களோட நார்மல் ப்ளவுஸில் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு செக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த சைஸுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 2.5 இன்ச் கிட்டே எடுப்போம். ஸோ அந்த 2.5 இன்ச் கீழேருந்து பட்டி மார்க்கிங் கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மார்க்கிங் எடுத்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட்டோரியோட உங்களோட மெஷர்மெண்ட் கிடச்சிரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 2.5 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்தா இங்கே 1.5 இன்ச் பேலன்ஸ் உங்களோட கட்டோரிக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாம். மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ வருதோ 4 இன்ச்சு கிட்ட வருது, அது சென்டர் மார்க்கிங்கும் நீங்கள் மார்க்கிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எதுவானாலும் நீங்கள் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ பட்டியை ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க இல்லையே கட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கிங் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா கட்டோரி வந்து செப்பரேட்டாக தான் நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. ஸோ பட்டி பேஸ் பண்ணியும் நீங்கள் இங்கே வந்து மார்க்கிங் கொடுத்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1.75 இல்லை 1.5 இன்ச் நீங்கள் மார்க்கிங் கொடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாக்டாக கேல்குலேஷனோட மார்க்கிங் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன உங்கள் பர்ஸ்ட்டோ அது நீங்கள் 20 டிவைட் பண்ணுங்கள். இப்போ இங்கே 36 பர்ஸ்ட்டு நீங்கள் 20 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 1.75 வரும், அதாவது 1.8 வரும். ஸோ நீங்கள் 1.75 இங்கே மார்க்கிங் கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இங்கே பட்டி வந்து 2.5 இன்ச் கிட்ட இருக்க பாருங்கள். இங்கேருந்து ஒரு 1 இன்ச் அதிகப்படுத்தி மேலே மார்க்கிங் கொடுங்க அந்த கர்வ் ஷேப் கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட்டில் கம்பல்சரி கர்வ் ஷேப் வரணும். 1 இன்ச் அதிகப்படுத்தி நான் இங்கேருந்து ஒரு கர்வ் ஷேப் மாதிரி கொடுக்குறேன். இந்த கர்வ் ஷேப் ஃப்ரண்ட்டில் மட்டும் கொடுத்துட்டு பேக்கில் பட்டி ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ரண்ட்லேயே கர்வ் பேக்லேயும் கர்வ் ஷேப் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். ஸோ இது உங்களோட விருப்பம். ஓகேங்களா? அடுத்தது கட்டோரி கொண்டான ஷேப் எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். இங்கே பர்ஸ்ட்டு வந்து இங்கே ஃபஸ்ட்டு 6 டிவைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 6 டிவைட் பண்ணும்போது 36 டிவைட் பண்ணிங்கன்னா 6 இன்ச் கிட்டே கிடைக்கும். ஸோ அந்த 6 இன்ச் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே மார்க்கிங் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடு பட்டியை ஃபஸ்ட்டு மார்க்கிங் கொடுத்துட்டு அதுக்கு மேல் பட்டு கட்டோரி ஷேப் எடுக்கனாலும் எடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங் இருக்குது பாருங்கள் ப்ளூ கலர். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு 2.75 நீங்கள் மார்க்கிங் எடுக்கணும். ஸோ இந்த 2.75 எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 பர்ஸ்ட் சைஸை நீங்கள் வந்து 13 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 2.75 வரும். ஸோ அந்த 2.75 மார்க்கிங் இங்கே கொடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே 2.75 கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்-1/2 இன்ச் அதிகப்படுத்தி மேலே ஒரு ஸ்லாண்டிங்கான ஷேப் கொடுக்குறோம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் அதிகப்படுத்தி 3.25 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே 3.25 கொடுக்கும் போது உங்களுக்கு இங்கே பாருங்கள் இங்கே 6 இன்ச்சு இல்லை 6.25 டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்காது. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு கட்டோரி ஷேப்பை கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம். அப்படி இல்லைனா மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ உங்களோட பர்ஸ்ட் இருக்கோ, இப்போ இங்கே 9 இருக்க பாருங்கள், இது நீங்கள் 3 பங்காக பிரிக்கணும். ஸோ 3 பங்காக பிரிக்கும் போது 3.1 வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 1 பங்கு வந்து உங்களுக்கு சைடு பாட்டும், 2 பங்கு வந்து கட்டோரி ஷேப்பும் வரும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே 6.25 வரும் கட்டோரியோட அந்த ஷேப்புக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், இங்கே சைடு பாட்டுக்கு 3.25 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து பேக் பார்ட்டோட மார்க்கிங் அப்படியே ஃப்ரண்ட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து நீங்கள் 3.25 எங்கே வருதோ அந்த கால்குலேஷன் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி இந்த இடத்துல வந்து 3.25 கீழே 2.75 இருக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் எவ்வளோ வருதோ அதுதான் நீங்கள் வந்து கட்டோரி ஷேப்பாக எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டாவது ஆப்ஷனாக நீங்கள் இந்த மாதிரியும் மார்க்கிங் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி இங்கே 2.75, 3.25 இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் மட்டும் தான் கட்டோரி சைஸாக போகும். ஓகேங்களா? கட்டோரி ஷேப் கொண்டாட மார்க்கிங் கொடுத்துட்றேன். இந்த நெக்கு ஷேப் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், அங்கேருந்து தான் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் இந்த கர்வ் ஷேப்பை கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ எங்கே உங்கள் நெக்கோட ஷேப் ஸ்டார்ட் ஆகுது அங்கேருந்து தான் இந்த கர்வ் ஷேப் வரணும். ஓகேங்களா? அதே போல் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும்,
இந்த கட்டோரியோட ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம் ஹோல்லேருந்து கட்டோரியோட கேப் வந்து ஒரு 2 இன்ச்சு கிட்டே இருக்கும் கம்பல்சரி, ஓகேங்களா? ஸோ இது ஒரு சைஸுக்கு மாறும். ஸ்மால் சைஸ் 1.5 இன்ச்சு, அதுக்கு பிறகு மீடியம் 1.25, ஸோ ஹெவி சைஸ்னு வரும்போது 2 இன்ச்சுன்னு மாறின்னு வரும், ஓகேங்களா? ஸோ இது நான் செப்பரேட் சார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு கிட்ட கேப் இருக்கான்னு நான் செக் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்க, ஸோ குறைஞ்சபட்சம் மினிமம் 2 இன்ச்சு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்லேருந்து இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக இருக்கு. அடுத்தது இதில் முக்கியமான விஷயம் கவனிக்கணும், பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டு 1 இன்ச்சு அதிகப்படுத்தி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே 1/2 இன்ச்சு மடிப்புக்காகவும் மேலே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காகவும் போகும் பட்டியில். ஸோ அதுக்காக தான் வித் சீம் அலவன்ஸோட நம்ம இதில் வந்து மார்க்கிங் கொடுத்துட்றோம், ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இந்த பட்டியை வந்து இந்த ஷேப்பில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணும் போது உங்களுக்கு ஆஃப்டர் ஸ்டிச்சிங் உங்களுக்கு ரெடி பட்டி கிடைக்கும். ஸோ எந்த சீம் அலவன்ஸும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. கட்டோரியை மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக செப்பரேட் ஷீட் எடுப்போம், ஓகேங்களா? ஸோ இப்போ செப்பரேட் ஷீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதில் என்னென்ன கேல்குலேஷன் பண்ணுமே நான் அது ஃபஸ்ட்டு மார்க்கிங் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பர்ஸ்ட்டோட மார்க்கிங் எப்படி கொடுத்தோன்னு சொல்லி நான் இங்கே எழுதுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த பர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சப்போஸ் 36 பர்ஸ்ட்டு சைஸு. ஸோ அதை நீங்கள் 4 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 9 இன்ச்சு கிடைக்கும். ஸோ அந்த 9 இன்ச்சை நீங்கள் 1 இன்ச்சு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச்சு மார்க்கிங் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ பர்ஸ்ட்டு தெரியாதவங்க இந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஸ்ட் மார்க்கிங் கிடைக்கும். அடுத்தது கீழே கட்டோரி மார்க்கிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்கள் பர்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து 3 டிவைட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு 12 கிடைக்கும். சாரி, இங்கே 12 எழுதிருக்கிறேன், 3, ஓகேங்களா? ஸோ 3 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 12 வரும். ஸோ இந்த 12 இன்ச்சை நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் குறைச்சிக்கணும். ஸோ 11.5 கிடைக்கும். அந்த 11.5 தான் உங்களோட கட்டோரியோட கீழே கீழே அந்த மார்க்கிங், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கிங் கொடுக்கறது நீங்கள் இந்தமாதிரி கேல்குலேஷன் பண்ணியும் நீங்கள் மார்க்கிங் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ மேலே வந்து 10 இன்ச்சு, கீழே 11.5, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் வேறு கேல்குலேஷன் சொன்னேன் பாருங்கள், என்ன உங்கள் பர்ஸ்ட்டோ அதை நீங்கள் வந்து 20 டிவைட் பண்ணுங்கள். உங்களோட அந்த கட்டோரி கொண்டாந்தால் அந்த லென்த்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த லென்த்து தான் வந்து உங்களுக்கு 20 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ அப்படின்னு பண்ணும்போது 36 நீங்கள் 20 டிவைட் பண்ணிங்கன்னா 1.8 வரும். ஸோ அந்த 1.8 தான் 1.25 நீங்கள் மார்க்கிங் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸாக்டான கேல்குலேஷன், 20 நீங்கள் டிவைட் பண்ணுறது. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2.25 எடுத்திருக்கோம். ஸோ இந்த 2.25 எப்படி எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, 36 பர்ஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே 13 டிவைட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ 13 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 2.25 கிடைக்கும். ஸோ இந்த 2.25 தான் நீங்கள் எடுக்கணும். எல்லா பர்ஸ்ட்டு சைஸ்க்கும் இதே சேம் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ என்ன பர்ஸ்ட்டோ அதை நீங்கள் 13 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கேப் வரும். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே அதிகப்படுத்தி நம்ம எடுப்போம். அடுத்தது இங்கே நெக்காண்டை பார்க்கலாம். இந்த நெக்காண்டை பார்த்தீங்கன்னா என்ன உங்கள் நெக்கோட லென்த்தோ அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அதிகப்படுத்தி மேலே மார்க்கிங் கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த அங்கேருந்து தான் நீங்கள் இந்த நெக்கோட ஷேப்பை நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டை முடிச்சிடுது. அடுத்தது கட்டோரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் இங்கே கீழே இருக்க பட்டியும் சரி சைட் பார்ட்டும் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. கட்டோரியை மட்டும் இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம செப்பரேட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கட்டோரியை வந்து கட் பண்ணாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணது மட்டும் எப்படின்னு சொல்லி ஒரு ரஃபாக நான் உங்களுக்கு ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டு அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஷேப்பை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஊக்குப்பட்டிக்காக ஒரு 1/4 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஷேப் அப்படியே மார்க்கிங் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் இது ஒரு ரஃப் ஸ்கெட்சாக நான் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மட்டும் எப்படின்னு காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ அதே போல் சேம் அப்படி மார்க்கிங் கொடுத்துட்டே பாருங்கள், ஓகேங்களா? இப்போ இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். பர்ஸ்ட் மார்க்கிங் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இங்கே பர்ஸ்ட் என்ன வருதோ, இப்போ 36 பர்ஸ்ட்டுன்னு சொல்லும்போது 10 டிவைட் பண்ணிங்கன்னா 3.6 வரும். ஸோ என்ன வருதோ அதுதான் நீங்கள் எடுப்பீங்க இங்கே, ஓகேங்களா? ஸோ இந்த 3.6 எக்ஸாக்டாகவும் எடுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் 3.25 எடுக்கலாம். நான் இங்கே 3.6 எக்ஸாக்டாக கொடுக்குறேன், அதாவது 3.5 இன்ச்சு ப்ளஸ் 1 பாயிண்ட். ஸோ என்ன வருதோ அதை அப்படியே நீங்கள் டபுள் டைம்ஸ் எடுப்பீங்க. அதே 3.25, அதாவது 3.6 நத்திரமும் எடுத்திருக்கேன் நான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் 3.25 எடுக்கிறீங்கன்னா 3.25 நீங்கள் டபுள் டைம்ஸ் எடுப்பீங்க, ஓகேங்களா? ஸோ என்ன மேலே எடுத்துக்கீங்களோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி கீழே எடுத்துக்கோங்க. மேலே 7.25 கொடுத்தேன் நான், கீழே ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி 7.25 கொடுக்குறேன். ஸோ என்ன மேலே எடுக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி கீழே கொடுங்க. அடுத்தது கட்டோரி ஷேப்பு கொடுத்துட்றேன். ஸோ கட்டோரி ஷேப்பை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாலேயும் நீங்கள் கொடுக்கலாம், கையாலேயே.
சோ கட்டோரி ஷேப் கொடுத்தாச்சு. அடுத்தது டாட் லென்த் எப்படி மார்க்கிங் கொடுக்கறதுன்னு பாருங்க. மேலே 3 3/4 கொடுத்துட்டோம். ஸோ அதே போல கீழே எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து சென்டர் மார்க்கிங் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 7 3/4 மார்க்கிங் கொடுத்தோம் பாருங்க, அதோட சென்டர் மார்க்கிங் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாமே லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாட்டோட லென்த் மார்க்கிங் கொடுத்துட்றேன். அடுத்தது டாட்டோட லென்த் எவ்வளோ மார்க்கிங் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 36 பர்ஸ்ட்டு. ஸோ நீங்கள் 13 அதை டிவைட் பண்ணும்போது 2 3/4 வரும். ஸோ அந்த 2 3/4 கூட சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் வேணுன்னா 3 இன்ச்சு இல்லை 3 1/4 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே 3 இன்ச்சில் மார்க்கிங் கொடுக்குறேன். அடுத்தது டாட்டோட வித்து 1.5 இன்ச்சில் மார்க்கிங் கொடுக்குறேன். இதை பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸு 1 இன்ச்சு, மீடியம் 1 1/4, அதுக்கு அடுத்தது ஹெவி சைஸ்னு வரும்போது 1.5 இன்ச்சு கொடுங்க, சரியாக இருக்கும். ஸோ சென்டரில் 3 இன்ச்சு எடுத்தோடே, ஸோ அதே மார்க்கிங் ரெண்டு சைடும் மார்க்கிங் கொடுத்துறேன், 3 3 இன்ச்சுன்னு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஷேப் கட்டோரியோட ஃபஸ்ட்டு பேட்டர்னை வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். 9 இன்ச்சில் 1 பாயிண்ட் குறைவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன இங்கே வருதோ அதே எக்ஸ்டெண்ட் கட்டோரியில் மார்க்கிங் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் கட்டோரியில் 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி மார்க்கிங் கொடுங்க. ஸோ இங்கேருந்து அந்த ஷேப் வரணும், அந்த கர்வ் ஷேப்பு நம்ம மாற்றி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ கட்டோரி ஷேப் ரெடி ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ இதை கட் பண்ணி கீழே மட்டும் கட் பண்ணி காட்டுறேன், அந்த கர்வ் ஷேப் எப்படி கட் பண்ணணும்னு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கட்டோரிக்கு உண்டான மார்க்கிங் எப்படி கொடுக்கறதுன்னு ரொம்ப கேல்குலேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பர்ஸ்ட் மார்க்கிங் கொடுத்தேன். ஸோ 36 வந்து 3.6 ரெண்டு சைடு எடுத்தோம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக உங்களோட கட்டோரியோட மெஷர்மெண்ட் கிடைக்கும். அதே போல் இங்கே 1 இன்ச்சு எடுக்கிறீங்கன்னா இங்கே 1 1/4 இன்ச்சு அதிகப்படுத்தி எடுங்க. அப்படி இல்லைன்னா இங்கே ஃபுல்லாக எவ்வளோ வருதோ அதுலேருந்து 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி கீழே எடுப்பீங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த கட்டோரி கவுண்டான ஷேப் நிறைய பேருக்கு வர்றதில்லை. ஸோ அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேப் இருக்கு பாருங்கள், 1.5 இன்ச்சு கேப் கொடுத்துருவோம். ஸோ இந்த 1.5 இன்ச்சு கேப்பை படிப்படியாக மார்க்கிங் கொடுத்துருங்க. ஓகேங்களா? 1.5 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்துருங்க எல்லா இடத்துலையும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் 1/4 இன்ச்சு குறைச்சிக்கினே வாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஷேப் படிக்கும். 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுன்னு மார்க்கிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி குறைச்சின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது எக்ஸாக்டாக அந்த ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு கட்டோரி மூணுமே ரெடி ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இங்கே சைடு பார்ட்டு கட்டோரி எல்லாமே எப்படி கேல்குலேஷன் பண்ணுறதுன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த செஸ்ட் சைஸ் வேணாலும் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி நீங்கள் கட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட மேலும் வீடியோக்களை பார்க்க வருவதற்கு பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.